ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಅಸ್ಮತ್ ಗುರುಪರಂಪರಾಯೇ ನಮಃ. இன்னைக்கு பரம பாக்கியமா இருக்கு அடியனுக்கு. என்ன அப்படின்னா, பரவாக்கட்ட சுவாமியினுடைய மகிமையை பத்தி அடியனுக்கு தெரிஞ்ச வரையும் உபதேசிக்கிறோம். அந்த உபதேசங்கள், அந்த சுவாமி கிட்ட கிடைச்ச விஷயங்கள், அவைகள்லாம் உங்களை மாதிரி இருக்கிற பரம பகவதால் கிட்ட அடியன் வந்து அப்படிப்பட்ட பாகவதால் கிட்ட பரிமாறிக்கிறதுன்றது ஆனந்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர் என்ன ஐயாவா சுவாமி பத்தி சேர்த்துக்கோம், அதே மாதிரியாக தேசிகனை பத்தி, அது மாதிரி நம்மாழ்வாரை பத்தி, இப்படிலாம் இப்பயோ இவ்வளவோ பெரிய ஆச்சாரியம் எல்லாம் இருக்கா, எல்லார பத்தியும் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேசிகனை பத்தி சொல்றதுக்கு நாளே போராது, ஆழ்வார சொல்றதுக்கும் நாளே போராது, சுவாமிய பத்தி சொல்றதுக்கும். அதே இந்த விபவத்துல நம்ம இருக்கிற சமயத்துல நம்மளோடு இருந்தவாள்லாம் எப்படி இருந்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே அது சாமான்யமான விஷயம் இல்லை. காரணம் என்னன்னா, நாம எங்க இருக்கோம், அவ எங்க இருந்தா, நம்ம கேட்கிறார், அவனை விடுத்தான் யான் யார் அப்படிங்கிறார், அவன் எங்க இருக்கான், நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அந்த மாதிரி அவர் பெருமாளை பார்த்து நிச்சயானுசந்தானம் பண்ணிட்டார். நாமெல்லாம் ஆச்சாரியாவை பார்த்து நிச்சயானுசந்தானம் பண்ணிக்கிறோம். இவெல்லாம் பெரிய பெரிய யோகிகளா இருந்தவா, அதுவும் ஒரு சந்யாசாசிரமத்துல ஒரு யோகியா இருந்து அற்புதமான ஜீவனத்தை காட்டி கொடுத்தவர் ParavAkkottai சுவாமி. 1982 ஞாபகம், அந்த சமயத்துலதான் சுவாமி சன்னியாசாசிரமம் வாங்கிட்டார் ஞாபகம் இருக்கு. அவருக்கே 62 தருண நட்சத்திரமும் நமக்கு. அதுக்கப்புறம் 2012 திருநாள் அலங்கரிச்ச சுவாமி, அது பரியந்தம் அவர் நடத்தின அனைத்து சபைகள்லையும் பெரும்பாலும் 1-2 மணி நேரத்துக்கு இருக்குமான், எல்லா சபைகள்லையும் அடைய நன்மை வச்சிருக்கேன். அந்த சுவாமி ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். முதல்ல அவருடைய அவதாரத்தை தெரிஞ்சுக்கோங்கோ, இந்த ParavAkkottai அப்படிங்கிற கிராமமே பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடி போற வழியில இருக்கு, அடியனுக்கும் தெரியாது. 2011 அடியன் வந்து மன்னார்குடி சரசுக்கு போகணும்னு தொடங்கினேன். அப்ப என்னாச்சு, செங்கல்பட்டுல இருந்து பஸ் ஏறிட்டேன், போனா தஞ்சாவூர்ல நான் இறங்கி வடூர் போயிருக்க வேண்டியவன். எனக்கு என்ன எடுத்து தூங்கி போயிட்டேன், தஞ்சாவூர்லாம் தாண்டி போயிடுச்சு வண்டி, பட்டுக்கோட்டை போயிடுச்சு. அதுக்கப்புறம் கருணாராச்சாருக்கு போன் பண்ணி தேவரி மன்னார்வடி போயிடும், பட்டுக்கோட்டையிலேருந்து அங்கேருந்து இப்படி வரும் வடவர் பண்ணார் சரின்னு அந்த மாதிரி ஆச்சு. அந்த சமயத்தில் கந்தர்வ கோட்டை, ParavAkkottai, அதான் நிறைய கிராமங்கள், அழகழகான கிராமங்கள். எனக்கு இந்த தஞ்சாவூர் மாவட்டம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா, காவேரி அற்புதமான காவேரி பாயிர கிராமங்கள் நகரங்கள் அதெல்லாம் சுபிக்ஷமானது. அந்த கிராமங்கள்லாம் போகச்ச ஒவ்வொரு ஊர்லேயும் அழகழகான குளங்கள், நாம இருக்கிறதோ காஞ்சிபுரம் திருப்பதி, இங்கெல்லாம் ஜலத்துக்கு அவ்வளவு தட்டுப்பாடு. ஆனால் அந்த ParavAkkottai கிராமம்லாம் இருக்கே, நிறைய கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்திலையும் அழகழகான கோயில், அழகழகான குளங்கள். அந்த குளங்களை பார்க்கச்சே நல்ல வைதிகனாக இருந்தான்னு அவனுக்கு ஆசை வந்துடும், இறங்கி இதில் தீர்த்தாமண்ணும் தீர்த்தா மாட்டோ இங்கேயே அனுஷ்டானத்தை பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஆசை வரும். அதே மாதிரி அப்படிப்பட்ட அழகான ஊர் அந்த ParavAkkottaiங்கிறது. அதனால அந்த மாதிரி ஊர்ல அவதரிச்சார்.
நல்ல ஆபிஜாத்தியமான ஊர், அபிஜாதத்தோட சேர்ந்தது. அபிஜாதம் அது முக்கியம். ஏன் அப்படின்னா பெரியவாள்லாம் எல்லா ஊரையும் கேட்பா, ஊரு வம்சம், அவ தோப்பனார்லாம் எப்படிப்பட்டவா, அந்த பரம்பரை எப்படிப்பட்டது, அவள்லாம் தீனம் இருக்காளா, சாஸ்திரம் வச்சிருக்காளா, இப்படிலாம் எல்லாம் கேட்பான். அந்த மாதிரி ஊர் அது, அப்படிப்பட்ட பெரிய ஊர்ல அவதரிக்கிறார் சுவாமி. அவனை அந்த சுவாமி அந்த கிராமத்தை பார்த்தாலே, நீங்க சில கிராமங்கள்லாம் போய் பார்க்கணும், தேவனாரூராகும் அது மாதிரி அந்த கிராமம் விண்ணாத்தங்கிற இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போனாக்கா ஆனந்தமா இருக்கும். பக்கத்துல நதி, குளம், கிணறு, என்னைக்குமே தீர்த்தம், ஜலம் எங்க இருக்கோ நீரின்றி அமையாது உலகு. அதனால எங்க தீர்த்தம் என்ன இருக்கோ அந்த ஊர்ல தான் ஜீவனம். கோயில், தீர்த்தம், ஞானம் இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் நாம இருக்கணும், இருக்கிற இடத்துல இருக்கணும், நான் பிராமணோட சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தாதான் அந்த மாதிரி ஊர்ல இருக்கிறதுக்கு நல்லது வரும், நமக்கு நல்ல எண்ணங்கள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட அழகான ஊர் அந்த ஊர்ல சுவாமி அவதரிச்சார். ஒத்திமங்கலம் கோபால சக்கரவர்த்திங்கிறவர் சுவாமியினுடைய ஜீவனத்தை பத்தி எழுதினார், எப்பயோ படிச்சார். அதுல அவர் எழுதுற சுவாமி அவதரிச்சது சின்ன வயசுல, அந்த குழந்தையா இருக்கிறதுல இருந்தே தன்னுடைய தாயார் தோப்பினார் இவாளெல்லாம் பார்த்துண்டு ஆச்சார அனுஷ்டானத்துல ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு, ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. அது பூர்வாசிரமாகட்டும் உத்தமாசிரமாகட்டும், உத்தமாசிரமன்ன சன்னியாசாசிரமம் எதிரையுமே தன்னுடைய இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட அவதாரம், பெரிய வம்சம், நல்ல மகான்களுடைய வம்சத்துல அவதரிச்சதுனால இவருக்கு சுவதாகவே ஆச்சாரத்துல ஊக்கம் அதிகம். அது சுவாமி எழுதுற அந்த இதுல என்னவோ எல்லாருக்கும் சொல்ற மாதிரி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அந்த சுவாமி வந்து கொத்திமங்கல கோபால சக்கரவர்த்தி சுவாமி எழுதியிருக்கார், தானும் ஆச்சாரமா இருக்கணும், தன்னை சேர்ந்து இருக்கிறவாளும் ஆச்சாரமா இருக்கணும். கடைசி பரியந்தம் அதை கடைபிடிச்சார் சுவாமி. நிறைய சன்னியாசாசிரமத்தினால் அதை நிறைய வைக்க வைக்கிறேன். அந்த மாதிரி சுவாமி வந்து ஆச்சாரமா இருந்தார். அதே மாதிரி அனுஷ்டானம் வாசிக்கிறது, இந்த பெரியவாள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அனுஷ்டானத்துக்கு அப்புறம்தான் தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானம் இருக்கே அதுக்கப்புறம்தான் ஞானத்துக்கு போவான விஷவேஷ்டாள். காரணம் என்னன்னா ஞானங்கிறது என்னது தெரியுமா, அது சுவையான கல்வி. நமக்கு வேண்டியது என்ன, சுவாமி சாஹிப் சொல்ற உபதேசா அறிம்புத்வா கிரமே சர்வகர்மசு, உபதேசம் முக்கியம், தத்துவம் முக்கியம், தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். சிவன் நாராயணனே பரதேச, அவனுக்கு நம்ம தாசனாவே இருக்கணும், சேஷனாவே இருக்க சேஷமாவே இருக்கணும், அவன் திருவடியே பிடிச்சுக்கணும். இந்த மாதிரி தத்துவங்கள் தெரிஞ்சுட்டு வரணும், அது தெரிஞ்சுட்டு நிச்சயபடி ஆராதனை பண்ணிட்டு இருந்தாலே அது போறும். அதை விட்டுட்டு நாம வந்து வெறும் ஞானம் ஞானம் ஞானம்னுட்டு தலையில பாரத்தை சுமத்திக்க வேண்டாம். நமக்கு வேண்டியது என்ன தெரியுமோ, ஆச்சார அனுஷ்டானங்கள். அதாவது என்ன அர்த்தம், அது ஒழுக்கம் அர்த்தம். இந்த ஒழுக்கம் சரியா இருந்துட்டோம்னாக்க எல்லாரும் ஜெயிச்சுடுவான். தர்மபுத்திர யக்ஷன் கேட்கிறான், பிராமணனுக்கு எதனால ரொம்ப சிரேஷ்டம், பிராமணன் சிரேஷ்டம் சொல்றோம், வசந்தவன் சொல்றோம், எதனால அவன் வசந்தவன், ஞானத்தினாலா அல்லது ஆபிஜாத்தியத்தினாலா அல்லது வயசனாலையா அல்லது ஒழுக்கத்தினாலையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இருஷர் பதில் சொல்ற, ஞானத்தினாலேயோ வயசினாலேயோ ஆபிஜாத்தியத்தினாலேயோ வசந்தவன் இல்லை, தன்னுடைய ஒழுக்கத்தினால்தான், சீலத்தினால ஒழுக்கத்தினால்தான் வசந்தவன். இந்த ஒழுக்கம்ன்றது சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தோன்னு வச்சுக்கோங்கோ, எல்லா தொட்டு பழக்கம் சுருவாடு மட்டும் அந்த மாதிரி நல்லா அமைஞ்சு வரும், அந்த மாதிரி யோகிதைகள் எல்லாம் கிடைச்சிடும்.
இந்த ஒழுக்கம்ன்றது சாமான்யம் இல்லை, அண்ணா உடனே வந்துடாது. காரணம், பிரகிருதியானது அப்படி இருக்கும், தப்பு பண்ண தோணும். சாப்பிட்ற விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் தோணும், அதுவும் சின்ன வயசுலாம் நிறைய தோணும். அந்த வயசுலாம் பெரியவா அழகாய் வரவழைச்சு நல்லா சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்றா. அதனால இந்த மாதிரியாக ஆச்சாரத்திலையும் அனுஷ்டானத்திலையுமே ஊறி போன இது ஆச்சாரத்தினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் ஊறி போன அந்த இது இது சுவாமிக்கு சின்ன வயசுலிருந்து அப்படியே எழுந்துள்ளார். அந்த சுவாமி எழுந்துறாரு. அந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானன்றது கூடவே வந்துருச்சு. அது எப்படி வந்தது அப்படின்னா, தன்னை சேர்ந்தவாடி அந்த மாதிரி இருக்க சொல்லிச்சு. யார பார்த்தாலுமே சரி, அது சின்ன வயசுலயும் அப்படிதானா, பூர்வாசிரமத்திலயும் அப்படிதான். நான் உத்தமாசிரமத்தில் கவனிச்சிருக்கேன். எப்படின்னாக்கா, யார பார்த்தாலும் சரி, ஆச்சாரத்தில் ஒழுங்கா இல்லைன்னாக்கா சுவாமி சிக்ஷிப்பார், சுவாமி சிக்ஷிப்பார். யாரா இருந்தாலும் இது தப்புன்னு வந்துருச்சுன்னாக்கா உடனே சிக்ஷிச்சிருவார் சுவாமி. ஏண்டா அப்படி இருக்க, இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பார். அந்த மாதிரி ஆச்சாரமும் அனுஷ்டானமும் அவருக்கு கூடவே வந்தது. அந்த சுவாமி வந்து உபன்யாசம் சாய்ச்சார். வேற என்ன பண்ணாருன்னா, பரகால சுவாமி அப்படின்னா ரங்கநாத சுவாமி, இவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறார், மகா மேதா விலாசம். ஞானத்தினாலையும் ஆச்சாரத்தினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் எல்லாத்திலையுமே நல்ல இது, அதுவும் சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் அவ்வளவு ஊற்றத்தோடு கூடினவர். அந்த மகான் வந்து அபிநவ ரங்கநாத சுவாமியின் பரகால மனத்தில் இருந்துகிட்டிருந்தார். உனக்கு தெரியும், அந்த மகான் கிட்டதான் காலக்ஷேபம் பண்ணேறோம். சுவாமி சாய்க்கிறார் உபன்யாசத்துல, எனக்கு வந்து ஞானம் போறல. அப்ப சுவாமி என்ன பண்ணேறான், இவன் ரொம்ப ஜிக்யாசுவா இருக்கான், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான், அப்படிப்பட்டவனுக்கு நன்னான முறையில் தான் சொல்லி கொடுக்கணும். ஆனால் இவனுக்கு அந்த சிரத்தெல்லாம் இருக்கு, ஆனால் ஞானம் படிய மாட்டேன்றது. அதெல்லாம் ஞானம் நன்னா வரணும்னுட்டு அழகிரிய மந்திர ஜபம் பண்ணிட்டு இருந்தேரா இந்த சுவாமிக்கோசரம் அந்த சுவாமி அபிநரங்கநாத சுவாமி அந்த மாதிரி காலக்ஷேபம் சாய்க்கிச்ச இவருக்கு எல்லாம் சொல்லி நன்னா வரணும். ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் கிட்ட வாத்சல்யம் வரணும், ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியர்கிட்ட அப்படி ஒரு பக்தி இருக்கணும். இங்க ரெண்டும் இருந்தது. அது இருந்ததுனால நல்ல மேதாவியா இருந்திருந்த, அதுவும் நிறைய சம்பிரதாய கிரந்தங்கள்லாம் காலக்ஷேபம் சாய்ச்சவர். அவர் முசிறிங்கிற கிராமத்துல வந்து உத்தியோகத்தில் இருந்தார், ஸ்கூல் வாத்தியாராகவும் இருந்தார் அவர். அந்த சமயத்திலும் சரி, தன்னுடைய ஆச்சாரத்துக்கு பங்கம் இல்லாமல், அனுஷ்டானத்துக்கு பங்கம் இல்லாமல், வைராக்கியத்துக்கு பங்கம் இல்லாமல் அவெல்லாம் எழுந்துள்ளிருந்தார். அப்படி இருந்துள்ள சுவாமி, இதுல ஒரு விஷயம் பாருங்க, அந்த காலத்துல பெரிய பெரிய மகான்கள்லாம் அவ வந்து ஒரு ஏதோ ஒரு உத்தியோகத்துல இருப்பா. அந்த உத்தியோகம்ன்றது எப்படிப்பட்ட உத்தியோகம் தெரியுமோ, தேக யாத்திரைக்கு தேவையான உத்தியோகம். பாத்துக்கோங்க என்ன அழகான வார்த்தை இது, என்ன அவ சொல்லிருக்காது. தேக யாத்திரை முக்கியம், பதவி முக்கியம் இல்லை, நிறைய பணம் முக்கியம் இல்லை. அவளுக்கு வேண்டியது என்னென்ன, தேக யாத்திரை தான் முக்கியம். அதாவது இங்க இருக்கிற பர்யந்தம் இந்த இந்த இதுல விபவத்துல இந்த லீலா பூஜையில் இருக்கிற பர்யந்தம் உடம்ப காப்பாத்திக்கணும், சாப்பிடணும், என சரீர மாத்தியம் குல தர்ம சாதனம், தன் குடும்பத்தை ரட்சிக்கணும், குழந்தைகளை ரட்சிக்கணும். அதனால சுவாமி என்ன பண்ணாக்க, ஒரு உத்தியோகம் வேணும். அந்த உத்தியோகம் பிரம்மாண்ட உத்தியோகம், நிறைய சம்பளம், அப்படிலாம் போனதே கிடையாது. அந்த பெரியவாள்லாம் அப்படிதான், எல்லாரும் பெரிய பெரிய மகான்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அவளை பற்றி கதைகள்லாம் கேட்டிருக்கேன், எல்லாரும் சொல்லுவா அவங்களாம் ஒரு உத்தியோகம் வேணும் ஜீவனத்துக்கு, தேக யாத்திரைக்கு. அவளுடைய முக்கிய உத்தேசியம் ஆத்ம யாத்திரா, அந்த ஆத்ம யாத்திரைக்கு பங்கம் இல்லாமல் தேக யாத்திரையை அனுஷ்டிக்கணும். அந்த சிந்தனையிலேயே அவள்தான் போச்சு. அதனால இந்த சுவாமி அந்த முசிறிங்கிற கிராமத்தில் என்னவோ வாத்தியாரா இருந்தார். அதிலேயே ஜீவனம்,
குழந்தைகள்லாம் நல்லா வாசிச்சா நல்ல கிரமம் கொண்டு வந்தார். யாரும் எந்த வழியிலையும் போகாம பார்த்துட்டார். நல்லா வளர்த்து விட்டார் குழந்தைகள். அவ வாழ்க்கை கல்யாணம் கார்த்திகள்லாம் ஆறுது. இதுக்கு முன்னாடி இருந்த விண்ணாதங்கிற சுவாமி கிட்ட அப்படி ஒரு அத்தியந்த பக்தி சுவாமிக்கு. எப்பொழுதுமே அவரையே நினைச்சிட்டு இருப்பார். நிறைய இடத்துல தன் ஆச்சாரியர் சொல்லச்ச தல்ல சிரசுல கையை கூப்பிட்டு சாச்சாரியன்னு பார்த்திருக்கேன். ஏன்னா ஆச்சாரிய பக்தி தான் ஒத்தனை நல்ல வழியில கொண்டு போய்விடும். இதே மாதிரியாக அந்த சுவாமி இதம் மித்தம்னு பேசக்கூடியவர், ஆனால் பரமசாப்திகர். பரமசாப்திகர் என்ன, அவருக்கு கோபம் வந்து அடியன் பார்த்ததே இல்லை. 30 வருஷம் சங்கல்பம், 82 அவர் நான் சேர்ச்சிட்டு இருக்கிறேன். 2012 நாளைக்கு பரமபதிக்கு போறேன், இன்னைக்கு போய் அவர் நான் சேர்ச்சிருக்கேன். அடுத்த என்னன்னா அந்த அங்க அனந்த நரசிம்மாச்சாரன் ஒருத்தர் இருந்த, அவர் வந்து கொழியான சுவாமி சிஷ்யர், பதராம சுவாமி சிஷ்யர் வர, அவர் அத்தான் போய் எப்ப போனாலும் அங்க சாப்பிடுவோம். அந்த சுவாமி பரம பேசி 25 நடந்தது, அதுக்கோசரம் அடியேன் அங்க போயிருந்தேன். அதுக்கு போனேன், முதல் நாள் ராத்திரி போயிட்டேன். அங்க வந்து நாவல் பாக்க வாசையா வச்சிருந்த அவர் தான் கடைசியில் பிக்ஷ சாதிச்சார் சுவாமிக்கு. அப்போ அந்த அங்க சுவாமி கோதனம் பண்ணினது அவர் உடம்பு திரும்ப முடியல, அதனால தத்யோகனம் பண்ணியிருந்தா கொடுத்தா சாப்பிட்டுட்டேன். அடுத்த நாள் அங்க 25 போயிருக்கேன். கோஷ்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாசுதேவன் போன் பண்ணிட்டேன், சீக்கிரம் வந்துருங்கோ. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம், பகவத் சங்கல்பம் எடுத்து, அதனால அந்த கடைசி நாள் அடையும் சேர்த்தேன். அதனால கிட்டத்தட்ட 30 வருஷம், 2012 பர்யந்தம் இந்த ஐப்பசி மாசம் வரும் அவருக்கு ஆராதனம், அந்த சுவாமியை சேர்த்திருக்கேன். யாருக்கிட்டையும் போச்சுன்றதா தெரியவே தெரியாது. ஆட்மி எந்த சபையா இருந்தாலும் சரி, சுவாமி பல பல பலமான இழந்துள்ளே இருக்கும். சபையில உட்கார்ந்துட்டு அந்த சபையை நடத்துறதே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சபையில வாயே திறக்க மாட்டார் சுவாமி. யாரு என்ன விஷயம் சொன்னாலும் அத்தனையும் கேட்டுருப்பார் சுவாமி. பெரிய பெரிய மகான்கள், எல்லா மகான்களையும் வச்சு அற்புதமாக சதஸ்தம் நடத்தினவர். இன்னொன்னு முக்கூர இளைஞருக்கு ஸ்ரீபாஷ்யம்னாக்க அவ்வளவு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணுவாருனாக்க, எப்போ இந்த சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துல சதஸ்தம் நடத்தினாலும் சரி, முக்கூர இளைஞ அங்க எழுந்துள்ளவர். அங்க எழுந்தவரை அந்த சதஸெல்லாம் தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு போவார். முக்கூர இளைஞருக்கு அவ்வளவு ஆசை இந்த நம்ம சுவாமி கிட்ட, பிரபாகர் சுவாமி கிட்ட. இவர் ஆசிரமம் சன்னியாச ஆசிரமம் வாங்கின்றது இவருடைய அனுஷ்டானத்தை தான் பார்த்துருக்கேன். நம்ம சம்பிரதாயத்துல அதாவது தர்மசாஸ்திரங்களை சொல்லச்ச பிரம்மச்சாரி, அது மாதிரி சன்னியாசி, அதன் பிறகு இது கணவனை இழந்த ஸ்திரீகள் இருக்காளோ இல்லையோ, புருஷன் இல்லாத ஸ்திரீகள், இவா மூணு பேர். இந்த மூணு பேருக்கும் ஆச்சாரங்கள் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சுத்தமா இருக்கணும் வாழ்லாம், பிரம்மச்சாரி சன்னியாசி இந்த மாதிரி ஒரு ஸ்திரீ. அதுல சன்னியாசிகளுக்கு ஒரு படி மேல, ஒரு படி மேல. அந்த சுவாமி வந்து அந்த தர்மத்தை அப்படி அனுஷ்டிச்சவர். எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 5-6 வருஷத்துக்கு வேணா காவேரி கேள்வியும் நுவோ, மற்றபடி சிரமமோ நுவோ. சுவாமி கஷ்டப்பட்டு காவேரிக்கு போய் திருத்தா மாற்றி எழுந்துள்ளாகும். ஏன்னா அவகாஹன ஸ்நானம் முக்கியம். அதான் அவகாஹன ஸ்நானம்னா அமிழ்ந்து திருத்தா மாடுறது. அமிழ்ந்து திருத்தா மாடுறதுன்றது அந்த சுவாமியினுடைய சுவாவம். அது காவேரி கொள்ளட கரையில. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ, அந்த ஆசிரமம் பொன்றிய ஆசிரமம் இருக்கே நேரம் போக மாட்டார், நேரம் போய் இறங்கி போனா ரொம்ப சுருக்க வழி, அதுவும் ஒரு படித்துறை, போலாம் போக மாட்டார், சுவாமி எழுந்துட மாட்டார் அந்த வழிக்கு. காரணம் என்னன்னாக்கா அந்த பக்கம்லாம் சில பேர் இருக்கா, அவள் எல்லாம் நம்ம கிட்ட போகக்கூடாது,
மாதிரி வழியில போகக்கூடாதுன்னு சுவாமி என்ன பண்ணு தெரியுமோ, வடக்கு வாசல வழியா வந்து அந்த வடக்கு வாசல் நேர போய் அங்க தீர்த்தா மட்டும் எழுந்து வழியாகும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். சுவாமி அப்படி போய் தான் தீர்த்தாமடி எழுந்து வழியாகும். அந்த மாதிரி தீர்த்தாமடி எழுந்து வழியாகும் சுவாமி. அதுவும் ஐயா சுவாமிக்கு விஜயாபிச்சன் பார்க்க பிராம முகூர்த்தம் தான், 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்து வழியாயிடும், தீர்த்தாமட்டி வந்துடுவேன், உதயோபஸ்தானம் ஆயிடும். அந்த இதெல்லாம் ஜபங்கள்லாம் முடிஞ்ச உடனே உடனே அபிகமனம், திருமால் ஆராதனம், திருமால் ஆராதனம் பண்ணிட்டு இருப்பேன், திருமால் ஆராதனம் அப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி சுவாமியுடைய சன்னியாசாஸ்திரம் அனுஷ்டானம், அதன் முடிஞ்ச உடனே ஆராதனம் ஆகும், சிஷ்யால் வருவா அல்ல அபிமானிகள் வருவா எல்லாருக்கும் தீர்த்தம். அது ஒரு ரகசிய விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சன்னியாசிகள் வந்து அக்னியை தொடக்கூடாது, அக்னியை சன்னியாசிகள் தொடக்கூடாது. இன்னி பரியந்தம் பௌண்டரீவர் ஆசிரமத்தில் கற்பூர ஆரத்தி பெருமாள் கிடையாது, ருத்ரணியில ஜலத்தை எடுத்துட்டு சுவாமி, ஜலத்தை வச்சுட்டு தான் ஆரத்தியே அங்க, ஜலத்தை வச்சுட்டு தான் ஆரத்தி ஆயின்ட்டுருக்கு பௌண்டரீவர் ஆசிரமத்தில். இது வந்து அதாவது அக்னிகிட்ட சம்பந்தம் இல்லை அப்படின்றதுனால அவ பண்றது இல்லை. ஆனால் நீ ஆண்டவராட்சத்துல பண்ற, அவரமணத்துல பண்ற, பிரகாரத்தில் பண்றன்னு அது சிஷ்டாச்சாரம், யாரும் தோஷம் சொல்லக்கூடாது, தோஷம்ன்றதே கிடையாது. அவளுடைய ஆச்சாரியாள் எதை அனுஷ்டானம் பண்ணினாலோ அதை அவ பண்ணிட்டு இருக்கா, அதனால அவளது தப்பு இவாளுது சரின்னுட்டு சொல்றதுக்கு நமக்கு யோகியதை கிடையாது. அதனால அவளை பத்தி அரிய ஏதாவது தோஷம் சொல்றதா நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட மகான் இவாள் அவாவா அனுஷ்டானத்தை அனுட்டி செஞ்சிருக்கா, அவாவா அனுஷ்டானத்தை அனுட்டிக்கிறதுனால இந்த சுவாமி இன்னைக்கும் உத்தரணியில தீர்த்தம் எடுத்துட்டு அதுலதான் ஆரத்தி பண்ணிட்டு இருக்கிற சுவாமி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அது, ஏன்னா இது ஆச்சார அனுஷ்டானங்கள். அதனாலதான் ஆண்டவன் ஆசிரமத்திலேயோ இந்த பௌண்டரீவர் ஆசிரமத்திலேயோ சமாசிரயணம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அப்போ ஹோமங்கள்லாம் கிரகஸ்தால் பண்ணிடுவா, கிரகஸ்தால் ஹோமங்கள் பண்ணி அதுக்கப்புறம் பாஞ்சஜன்யம் சுலோகனம் இதை வந்து நன்னா இதுல வைஷ்ணவ அக்னியில நன்னா தாபம் பண்ணி அதை வந்து ஆண்டவன்கிட்ட கொடுப்பா. அதுக்கப்புறம் அவ வந்து இது பண்ணுவா, தாப சம்ஸ்காரம், முத்திர சம்ஸ்காரம், தாப சம்ஸ்காரம்னு சொல்றாத அதை பண்றாவா. அது ஏன்ன அக்னிக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு சுவாமி சொன்னார் ஆண்டவன் ஆசிரமத்தில் கூட அது மாதிரிதான், நம்ம ஆசிரமம் பெரியாசிரமத்தில் திருக்குழந்தை அண்ணன் ஆண்டவன் காலத்துல அந்த சங்கல்பத்துக்கு பூவராகாராதனம் ஆகும், சுரபன் பூவராகாராதனம் ஆகும் சங்கல்பத்தை அன்னைக்கு, அதாவது மனசங்ககிரகணம். அந்த சமயத்துல ஆரதி பண்ணுவேறோம், அதுல ஆரம்பிச்சு இது பரியந்தம் ஆரதி பண்ணிட்டு இருக்கா, இங்க பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி கிரமம் இருக்கு, ஏன்னா அவளுடைய அனுஷ்டானமானது அப்படிப்பட்டது, அதுல மாறினது. அதே மாதிரியே அக்ஷர சேர்க்கிறதுன்றது பரவாகுட்ட சுவாமி இப்ப இருக்கிற சுவாமியும் சரி அந்த வம்சமே அக்ஷரம் சேர்க்கவே மாட்டார், கையில கையில கொடுப்பா, சிறசிற சேர்க்கவே மாட்டா யாருக்குமே. பிரகார மனத்திலையும் அப்படிதான், ஐக்கிரீவனுக்கு சேர்த்து திருமஞ்சனம் பண்ண அக்ஷதைகள், அகோவர மடத்துல நிருசிம்மனுக்கு திருமஞ்சனம் பண்ண அக்ஷதை. நீங்க பார்த்தா தெரியும் பௌண்டரீவர் ஆசிரமத்துக்கு போனாக்கா அவ கேட்கறது இல்லை. அதே மாதிரியாக இதுக்கு போகணும்னா பிரகார மனத்திலையும் கிடையாது, ஆண்டவன் ஆசிரமத்திலையும் அப்படி இருந்தது, சில காலகட்டத்தில் மாறி இருக்கு அப்படின்றா. அவர் இடத்துல அவருடைய ஆச்சாரியால் அவ அனுஷ்டிச்ச பிரகாரம், அதனால நடக்கிறது, எதுவும் தோஷமா சொல்லல. அவாவாளுடைய அனுஷ்டானம் ஆச்சாரியாளுடைய அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானத்தை வச்சுட்டு தான் பார்க்கணும். இந்த பரவாயில்ல சுவாமி அடையன் சேவிச்ச பிரியந்தம் இந்த எதிரியுமே எதுவுமே வழங்கவே இல்லை, அதுல வழுவல பிறல ஒரே கிரமம், அந்த கிரமத்திலேயே இருந்த. இன்னொரு சுவாரஸ்யம் சொன்னேன், சுவாமி வந்து
சால்வை போத்துக்கிறதுன்ற கொல்யோ. அந்த சால்வையானது கஷாயம், சேப்பு கலர் கஷாயம் அந்த மாதிரி இருந்தால்தான் சுவாசிப்பார். அதில் கூட அந்த கஷாயத்தில் ஜரிகெல்லாம் போட்டிருந்துன்னு வச்சுக்கோங்கோ, ஜரிகை எல்லாம் இருந்ததுன்னு அதை சுவாமி சுவாசிக்கவே மாட்டார். திருமாவளி சுவாத்தினதாக இருந்தால் கூட அதை சுவாசிக்க மாட்டார் பிரபாகட்ட சுவாமி. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த லோக சம்பந்தம் கூடாது. லோகம்னாக்க என்ன அர்த்தம், வெள்ளி ஜரிகை இந்த இதெல்லாம் அதெல்லாம் சேரக்கூடாது. அதனால தான் இன்றைக்கும் பாருங்கோ, இந்த யதீஸ்வரெல்லாம் சமாசனம் பண்ணுறாலும் இல்லையோ, நுனியில் வந்து மரம் இருக்கும். ஏன்னாக்கா அந்த இரும்பு சொல்லக்கூடாது. அப்படிதான் இருந்துவிடுற சுவாமி பரவாயில்ல சுவாமி. அதனால இதை மாதிரியாக எந்த வழக்கத்திலையும் தான் மாறவே மாட்டார். எல்லாம் சால்வை அது மாதிரி சாத்திக்க மாட்டார். சால்வை சாதாரணமான கஷாய சால்வை தான். ஒரு சுவாரஸ்யமான நடுவில் முக்குவரிஷிங்கரை போய் சேவிச்சார். முக்குவரிஷிங்கர் ஒன்னார், இன்னைக்கு என்ன பிக்ஷை அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல சுவாமி சாச்சார், ஏதோ கீரை கூட்டு பண்ணியிருந்தா, கரமது பண்ணியிருந்தா, சாத்துமது பண்ணியிருந்தா, மோறு அப்படின்னு விட்டு. அதுக்கு ஐஷங்கர் கேட்டார், ஒரு பாயசம் கொடுக்கலையாதா அப்படின்னு கேட்டார். இல்லை அதெல்லாம் பண்ணல, இதான் பண்ணியிருந்தா. உடனே சுவாமி உக்கோரிஷங்கர், இங்கே பார்க்க ரசிம்மனுக்கு பாயசம் இல்லாமல் அம்சைய மாட்டான், மிச்சபடி பட்சணம் இருக்கணும் ரசிம்மனுக்கு. அப்படி இருந்தால்தான் ரசிம்மனுக்கு பிடிக்கும், அதாவது இவர் அம்சையர் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுவாமி சாச்சார், பராவட்ட சுவாமி என்ன பண்ணுறது, அங்கே ராஜரிஷி ராஜ சந்நியாசி, இங்கே காட்டு சன்னியாசி முனி. ராஜ சன்னியாசிக்கும் முனி காட்டு சன்னியாசிக்கும் இது இருக்கோயோ, வேதம் இருக்கே, வேதம் இருக்கே, அதனால நான் இதில் போய் என்ன சொல்றது அப்படின்னு சுவாமி சாச்சார். அந்த மாதிரி இந்த ஆச்சாரியர் என்ன பண்ணாக்கா, இந்த சன்னியாசாஸ்திர தர்மங்களை வலுவாம கடைபிடிச்சார். இதான் இன்னொரு விஷயம். இப்ப தீர்த்தாமரை எழுந்து உழைச்ச அந்த வழியா போக மாட்டார், இந்த வழியா அவர் ஏறணும். ஏன் அப்படின்னா சில பேர் இருக்கா, அதனால அங்கெல்லாம் போக மாட்டேன்னு. சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருந்திருந்தார் சில காலம், விண்ணாத்தங்கரை கொஞ்ச நாள் வந்திருக்க, மற்றபடி எங்கேயும் போனதில்லை. அங்க இருந்த பர்யந்தம் ஆசிரம ஸ்வீகாரத்துக்கு அப்புறம் ரங்கநாதன மங்களாசாசனம் உள்ளதே கிடையாது. சுவாமி எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது. தன்னுடைய சன்னதி அகோபரமணன் சிம்மன் சன்னதி, ஆண்டவன் ஆசிரமத்தில் வேணுகோபாலன் திருக்குணந்தேசிகன் ஆராய்ச்சி பெருமாள், இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கே தவிர்த்து திவ்யதேச பெருமாள் யாரையுமே சேவிச்சதில்லை. சுவாமி மங்களாசாசனம் பண்ணினதில்லை. காரணம் என்ன அப்படின்னு, ஆலய பிரவேசம் ஆயிடுச்சு. ஆலய பிரவேசம் அந்த காலத்தில் ஆனதுலேருந்து இவெல்லாம் போக மாட்டார். அந்த கிரமத்தில் கடைசி பர்யந்தம் சுவாமி எங்கேயுமே போகல, தன்னுடைய ஆசிரமத்திலேயே எழுந்துள்ளிருப்பார். ஒரு விஷயம் பார்த்துக்கோங்களேன், நாம் எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் நம்மளால சும்மா இருக்க முடியாது. ஆத்திரையே பூட்டி கிடந்தாலும் எவ்வளோ நான் இங்கேயே உட்காந்துருக்குறது, எங்கேயாவது போயிட்டு வர மாட்டோமா அப்படின்னு சொல்லிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த மகான், இந்த மகான் எப்படி இருந்தாருனாக்கா, அந்த ஆசிரமத்தை விட்டு வெளில வந்தது கிடையாது. தீர்த்தா மாட எழுந்து வழியாகும். தீர்த்தா மாடுறதுக்கு பெம்மாள, அதுவும் பகல் வேலையில் இல்லை, பெம்மாள் வேலையில். அவர் தேசிகன் கோயிலில் அவர் உத்தர வீதியில் அவர் தேசிக சந்தை இருக்கு, அங்கே புறப்பாடு உற்சவம் அப்படின்னு நிச்சயப்படி எழுந்து வழியாகிடும். போட்டிக்கு வீதியில் எழுந்து வழியாகும். அந்த மாதிரி சுவாமி எழுந்து வழியிருந்தார். அது மாதிரி நடந்திருந்த காலத்தில் சுவாமி கடைசி அதுக்கு தான் வருவார். மற்றபடி அந்த தன்னுடைய ஆசிரமத்துள்ள தனக்குன்னு இருக்கும் ஒரு இடம், ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு கிரந்தா உடவுக்கணும், ஆசிரம விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்துல போத்தியை தவிர்த்து வேற எந்த வம்பளப்பும் எதுவும் கிடையாது. நாங்கள்லாம் போய் சேவிச்சோம்னாக்க ஆனந்தப்படுவார், ரொம்ப நன்னா பேசிட்டு இருப்பார். அது மாதிரியாக இந்த சுவாமி அமாரி ஞானம், ஞானம்ன்றது வந்து திருவள்ளுவர் சொல்றார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம்
செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறார். நாம் வந்து நிறைய புஸ்தகம் பார்த்து படிக்கிறோம், புஸ்தகம் பார்த்து படிக்கிறத காட்டிலும் மகான்கள் சொல்றதெல்லாம் கேட்டுருந்தோம்னு கேட்க கேட்க அது ஞானத்தை அபிவிருத்தி பண்ணி விட்டுடும். இதுதான் ஞானம். செவிச்செல்வம் பேரு, செவிச்செல்வம் காதால கேட்கிற செல்வம், அதுதான் ஞானம். நம்ம வாசிக்கச்ச ஒரு ஆச்சாரியிட்ட வாசிக்கிறோம், சொல்றத கேட்டுக்கிறோம், சிந்தனை பண்ணலாம். ஆனாலும் கூட நாளை மகான்கள்லாம் பேசுற சமயத்துல அப்ப போய் நம்ம அவளை சொல்றதுன்னா கேட்டுருக்கோம் பாருங்கோ, அப்ப மனசுல பதியுமே அதுக்கு சமம் எதுவும் கிடையாது, அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. நல்ல ஞானம் நல்லா அபிவிருத்தி ஆகும். அதுல இந்த சுவாமி அபிநவரங்கநாத சுவாமின்றவர்ஞாத்தா இப்பேற்பட்ட கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அந்த மகான் கிட்ட இந்த மகான் காலக்ஷேபம் பண்ணிருக்க, அப்படிலாம் காலக்ஷேபம் பண்ணி நல்ல ஞானத்தை கொண்டு வந்த மகான் இவர். இவர் என்ன பண்ணாருனாக்கா, சதசு நடக்கிறது இல்லையோ முக்கூரழிவிங்க 10 நாள் சதசு நடத்துறார், 9 நாள் சதசு, 10வது நாள் திருநக்ஷத்திரம். அந்த 9 நாளுக்கும் 2 வேளைக்கும் சுவாமி எழுந்து விடுவார். முக்கூர் வரலன்னா முக்கூர் எழுதியார் கேட்பார், ஏன் வரல அப்படின்னு நித்தியப்படி எழுந்து விடுவார் சுவாமி. 9வது நாளும் சுவாமிக்கு ஒரு பக்கம், திருவிழாவினோட பக்கம், அந்த மாதிரிலாம் எழுந்து விடுவார் ஆச்சாரியார். உட்கார்ந்துட்டாருனாக்கா அது வயசானவாள், ஆனாலும் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கும். 8 மணிக்கு அதிகம் ஆயிட்டு ஆரம்பிச்சதுன்னா சவ 11:30-12 மணி வரையும் ஆகும், 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். அந்த 3 மணி நேரத்திலையும் குரீஷிங்கர் அந்த நிருசிம்மன் அவ்வளவு சக்தி கொடுத்தான். திருக்குழந்தையாண்டவன் இந்த மாதிரி பரவாயில்ல சுவாமி ஸ்ரீமுஷ்டம் ஆண்டவன் வள்ளார் எழுந்து விடுவா, அவளும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருப்பா. வயசானவா, அவளுக்கெல்லாம் உடம்புல உபாதைகள்லாம் உண்டு, அதனால எழுந்து போய் சங்கானவர்த்திக்கு போகலாம், ஆனால் போகவே மாட்டான். உட்கார்ந்து அந்த 3 மணி நேரம் 2 மணி நேரமோ அங்கேயே உட்கார்ந்து சதசு நடத்துவா. அதுவும் முக்கூரழிஞர் ஸ்ரீமுஷ்டம் ஆண்டவன் இவாள்லாம் திருக்குழந்தையா நிறைய கேள்விகள் கேட்பா, கேள்விகள்லாம் அபூர்வமான கேள்விகளா இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஷயம் சொல்றவா பதில் சொல்லுவா. இது எவ்வளவு அழகு பாருங்க, கேள்வி கேட்கணும் பதில் சொல்லணும், இந்த கேள்வி கேட்கறதையும் பதில் சொல்றதையும் ரசிச்சு ரசிச்சு இந்த சுவாமி அனுபவிச்சாகும். அந்த மாதிரி நல்ல ஞானம். இந்த சுவாமி வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா மறந்து போயிடுச்சு, ரொம்ப நாள் நடந்தது அது. சதசு நடத்துவார் இவர், சதசு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடத்துவார் இவர். அப்படி நடத்துச்ச என்ன என்ன பண்ணுவாருனாக்கா, சதசு நடத்துற சமயத்துல ஒருத்தர் தான் விஷயம் சொல்லலாம், ஜிஜ்ஞாசாவின் ஆரம்பிச்சது தலா ஒதுக்கிறணும். அதாவது முதல் சனிக்கிழமை ஒருத்தர் சொல்லுவார் ஜிஜ்ஞாசா அதிகரணம், அடுத்த சனிக்கிழமை இன்னொருத்தர் ஜென்மாத்திரிக்கிறணும், அடுத்த அதிகரணம் சாஸ்திரம் அடுத்த வாரம், இப்படி ஒரே அதிகரண கிரமமா போகும். அப்புறம் எவ்வளவு முடிஞ்சதோ எனக்கு தெரியாது. அடியேன் வந்து 2வது அத்தியாயத்துல 3வது பாதத்துல கடைசி 7வது அதிகரணம் அம்சாதிகரணம் அதை அடியா வச்சிருக்கேன். அப்ப பண்டிதா எல்லாம் பாருங்கோ, சுவாமி எழுந்து சொல்லியிருப்பார், நாவல் பாக்கம் பிரதாச்சார சுவாமி எழுந்து சொல்லியிருப்பார், கூத்தப்பாக்கம் ரங்கசுவாமி, வில்லியபிரமேஷங்க பூர்வாஷ்டமம் அவர் எழுந்து சொல்லியிருக்கார். அப்புறம் அப்ப ஸ்ரீகாரியமா மடத்துல பணமுகை நரசிம்மாச்சார சுவாமி எழுந்து சொல்லியிருந்தார், அந்த சுவாமி எழுந்து சொல்லியிருப்பார், உரத்திர குணந்தனாச்சார் சொக்கனாவூர் நரசிம்மாச்சார் இதெல்லாம் எல்லாரும் எழுந்து சொல்லியிருப்பா. அவ நடுவில் ஒருத்தர் விஷயம் சொன்னாலும் வச்சுக்கோங்கோ, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போகும், ஒரு அதிகரணம் தான் இருக்கும். அது 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அவ்வளவு நாள் போகும், அதே அடிதடி வராது. அப்படி வாத பிரதிவாதங்கள்லாம் இருக்கும். கேள்வி கேட்பா, இவர் ஒரு சுவாமி ஒரு விஷயம் சொல்வார், இன்னொரு சொன்னா 300 சொல்லுவார். இந்த மாதிரி அற்புதமா நடந்தது. சம்பாவனை சொன்னா ஆச்சரியமா இருக்கும். 1989 அடியன் விஷயம் விஜயாபிக்க 5 ரூபா சம்பாவனை இருக்கு, 5 ரூபா தான். ஆனால் அந்த 5 ரூபான்றது நாங்க வாங்கிட்ட விஷயம் இருக்கு பாருங்க சதசுல, அது 5 லட்சத்துக்கு சமம்.
அஞ்சு லட்சத்துக்கு சமம். இந்த மாதிரியாக விஷயத்தை அபூர்வ விஷயங்கள்லாம் வரும், அபூர்வ விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா பெரிய பெரிய மகான்கள் எல்லாரும் பெரிய பண்டிதர்கள், அவ அத்தனை பேரும் கேள்வி கேட்கறதும் பதில் சொல்றதும் அவ்வளவு அழகா இருக்கும். இந்த சுவாமி என்ன அழகான காரியம் என்ன, ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் விஷயம் சொல்லி எங்களை மாதிரி இருக்கிற சின்ன சின்ன பசங்க, அப்பாடி எனக்கு 25 வயசோ என்னவோ, அந்த சமயத்துல எங்களை எல்லாம் கேட்க வச்சு நல்லா கேள்வி, அதுவும் எங்களை தான் நல்லா மடக்குவா சின்ன பசங்கள். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் பயம் அதிகம், நிறைய புத்தகம் பார்த்துட்டு போவோம், புத்தகம் பார்த்துட்டு போவோம், புத்தகம் பார்த்துட்டு போவோம், நிறைய பார்த்துட்டு போகணும். ஏன் அப்படின்னா கேள்வி கேட்டுவாளே பயமா இருக்கும், அதை பதில் சொல்லாட்டாக்கா அவமானமா போயிடுப்போதே. அந்த மாதிரி சுவாமி நடத்தினார். இந்த மாதிரி ஞான பழம், இப்படிப்பட்ட ஞானம், கற்றலில் கற்றலில் கேட்டல் நன்றுன்ற பாருங்க, அது இந்த சுவாமி கிட்ட கேட்கணும். நிறைய ஒவ்வொரு சதஸ்லையும் அபூர்வமான விஷயங்கள்லாம் வரவேற்கிறதுக்கு பாடுபட்டார். அதே மாதிரி ஆண்டவன சதஸ் நடக்கும், சுவாமி எழுந்துள்ளார், சுவாமி எழுந்துள்ள பக்கத்திலேயே சதஸ் நடத்திட்டு எல்லாத்தையும் போவேன். அந்த மாதிரியாக அற்புதமான சதஸ் நடந்திருக்கு. இவர் நடத்தினார் வருஷ வருஷம் ஆடி மாசம் சதஸ் நடக்கும். அடியெல்லாம் போகச்ச சித்திர மாசம் நிலாதருமாள் கருணாகராச்சார் நடத்துறார் அந்த சதஸ், வைகாசி மாசம் காஞ்சிபுரத்துல சதஸ் நடக்கும் வைசாசத்துல, அது ஆடி மாசம் இந்த பரவாகுட்டு சுவாமி நடத்துற சதஸ், கோன்றவீராட்சம் சதஸ், அதே மாதிரி மாசி மாசம் மதுராந்தர் சுவாமி சதஸ், கடைசியா பங்குனி மாசம் ஆவணி மாசம் ஐஷிங் நடத்தின சதஸ், முக்கூர் ஐஷிங்க ஆவணி மாசம் நடத்துவார் அது. அதே மாதிரி இந்த பங்குனி மாசம் திருக்குழந்தை ஆண்டான் சதஸ், அற்புதமான நடக்கும் சபை அது. அத்தனைக்கும் நாங்கள்லாம் போவோம், அதெல்லாம் போகச்ச ஒவ்வொரு சதஸையும் போகச்ச அபூர்வம் கிரகிப்போம். இந்த சுவாமி ஸ்ரீரங்கத்தில் நடந்த சதஸ் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து பேர், எல்லாத்தையும் கேட்டு 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 அத்தனை பேருக்கும் அவ்வளவு தூரம் நின்றவர். அத மாதிரி பெருமாள்கிட்ட ஒரு பக்தி இருக்கு பாருங்க, அது சாமானியம் இல்லை, சாமானியமே இல்லை, அவ்வளவு என்ன பண்ணியிருந்தார் அவர். எப்படிலாம் பண்ணியிருந்தாருனாக்கா பெருமாளுக்கு உற்சவம் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு நடந்ததா என்னன்னு தெரியல. நிறைய பேர் உபயக்காரெல்லாம் பிடிச்சி தன்னுடைய தேசிகர் சன்னதிற்கு உத்தரவிதியில இன்னைக்கும் நடக்கிறது அற்புதமா. அதாவது பணம் இல்லாத காலத்திலேயே இந்த சுவாமி நல்லா பண்ணிட்டு இருந்த உற்சவங்கள், அதுவும் தேசிக சம்பிரதாயம்னா அவ்வளவு ஊற்றம், தேசிய சம்பிரதாயத்தை அவ்வளவு ஊற்றத்தோடு இருந்தவர். அந்த மாதிரி அப்படி இருந்த மகான் அதிக பெருமாளுக்கு பண்றதுன்னா அவ்வளவு ஆசை. எந்த கோயிலா இருந்தாலும் சரி, தனக்கு ஏதாவது வந்ததுன்னா இதை அவளுக்கு பண்ணிடுங்கோ, அந்த கோயிலுக்கு பண்ண இந்த கோயிலுக்கு சொல்றேன். அவன் சுவாமி நகைக்க சொல்றா எங்கிட்ட. அது மாதிரியாக சுவாமி எழுந்து கொண்டிருந்தார். கோயிலுக்கு வந்து பண்றதுன்றது சாமானியம் உள்ளது. ஏன்னா சொல்லுவா பாருங்க, கல்யாணம் பண்ணிப்பார், குழந்தைய இது பண்ணிப்பார், வளர்த்துப்பார், கோபுரம் கட்டிப்பார் அப்படின்லாம் சொல்லுவார். அது வந்து இந்த சுவாமி மாத்திரம் அத மாதிரி கோயில் பண்றதுலயும் குறைவுக்கல, பார்த்து பார்த்து பண்ணார். இந்த சுவாமியினுடைய வைபவத்துல எத்தனையோ நன்னா இருக்கு, ஆனால் இந்த கோயில பார்த்துக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்னன்னா பரம வைதிகமா கோயில் வச்சுருக்கார் இவர். நம்ம ஆசிரமங்கள்லாம் பாருங்க, எல்லாத்திலையும் சுரூபத்தோட இருக்கதான் ஆராதனை பண்ணலாம், கணத்தீர்த்தம் முக்கியம், அடுப்புலதான் பண்ணணும், விறகடுப்புல விறகடுப்புல பிரசாதம் பண்ணி ஆராதனை பண்றதுன்றது சாமானியம் இல்லை, யாருமே அதுக்கு வரமாட்டா, யாருமே வரமாட்டா. ஆனால் நம்ம ஆச்சாரியெல்லாம் அதுக்கு ஏத்த மாதிரி மனுஷாவை போட்டு நன்னா அந்த ஆறா இன்னிப்படியும் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னாக்க அந்த ஆச்சாரத்துல ஊற்றம் அதிகமா இருக்கிறதுனால இவ அந்த மாதிரி பண்ணினான். இன்னொன்னு இந்த சுவாமி கிட்ட பார்க்க வேண்டியது வைராக்கியம். முதல்ல சொன்னோம் பாருங்க தேக யாத்திரை, அது அதுக்கும் சரி உத்தியோகம்,
ஆத்ம யாத்திரைன்றது தான் பிரதானம். அதனால இந்த சுவாமியானவர் எங்கேயுமே வெளியில் எழுந்து விடல, வெளியில் எழுந்து விடல, அங்கேயே இருந்தார். ஈசாண்டான்ற ஆச்சாரியர் வந்து சொல்றார், அபிரடித துராபாக ஏபுரா கிராமபோகாக ஜலதிமேவ ஜலவுகாக தேவி சந்தி ஸ்வயம்னஹா அப்படிங்கிறார். இது ஏற்கனவே சொல்றக்கணும்னு தெரியாது. ஈசாண்டான் சாய்க்கிறார், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்டதுன்னா அப்ப கிடைக்கல, இப்ப வேணான்னு சொன்ன எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆசைப்பட்டேன் அப்படிலாம் முன்னாடி எதை எதை ஆசைப்பட்டனோ காமபோகங்கள் அதெல்லாம் ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சிச்சி இந்த புளி பழக்கம் இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் பாருங்கோ, அந்த மாதிரியாக எல்லாத்தையும் விட்டுட்டு விரக்தியில வந்துட்டு சுவாமி வேண்டான்னு விட்டு ஈசாண்டான் எம்பெருமானுக்கு முன்னாடி இருந்தவர். அது என்ன எடுத்தா, இவர் வேணாம் சொல்லிட்டு வந்த அக்கா எல்லாரும் ஐஸ்வர்யத்தை காலில் வந்து கொட்டினானா. இந்த சுவாமிக்கு அது மாதிரி ஐஸ்வர்யத்துக்கு இவர் எங்கேயும் போனது கிடையாது, யாரையும் கேட்டது கிடையாது. அது பாட்டுக்கு ஆராதனை நடந்துட்டு இருந்தது, நன்னா நடந்துட்டு இருந்தது, சதசெல்லாம் நடத்தினார். ஏதோ இங்கிருந்தோ பணவரம் எப்படி வரையும் தெரியாது, பரவாளுக்கெல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி சமத்தியா சம்பாவனை பண்ணா, எல்லாம் பண்ணி அற்புதமா எல்லாரும் சித்தரிச்சா, ஒரு கிரமம் பண்ணின. அதே மாதிரியாக இந்த சுவாமியினுடைய ஆதித்யம் பார்க்கணும். ஆதித்யம்னா என்ன அர்த்தம், விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் இருக்கே அதுக்கு சமயம் எதுவும் கிடையாது. அடையன் சின்ன பையன், எனக்கு 36 வயசு இருக்கு சேவோ என்னவோ நீங்க தயார் பண்ண போயிட்டா. அடையன் என்ன பண்ணாக்கா, யாரு தொட்டும் சாப்பிட மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு எங்கேயுமே வந்து சாப்பிட மாட்டேன், அதனால எங்கேயும் போல. அந்த சமயத்துல ஒரு வாட்டி சுவாமியுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்ப நான் சொன்னேன், எனக்கு வெளில சாப்பிடல, இல்லைன்னா உள்ளே சாப்பிடலாம் ஆண்டு சுவாமி பண்ற இடத்துலயே. அப்ப சுவாமி வந்து அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி அடுப்பு மூடி ஒரு பிரசாதம், எனக்கு ஒரு தனியும் பண்ண தெரியாது, ஒரு பிரசாதம் பண்ணிட்டு அதுக்கு தயிரை குத்திட்டு தயிர் கேட்டேன் பிரசாதம் அரிசி கேட்டேன் பாத்திரம் கொடுத்தா அப்படின்னு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி அடியன் வந்து இருந்துட்டேன். காரணம் என்னன்னாக்கா, அடியன் பண்ண தெரியாது, ஆனா சுவாமி என்ன பண்ணாருன்னா, என்னடா சின்ன வயசு சன்னியாசிகள்லாம் இங்க வந்து பண்றதான் சாப்பிட்டா தப்பு இல்லை, சொல்லலாம் திருமாலுக்கு பண்றது தான் ஸ்ரீகள் சொல்ல, அதனால நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அத சுவாமி அதான் கேட்கல. அதாவது பாகவதாருடைய எது பாகவதாருக்கு திருவள்ளமோ அதுதான் நாம பண்ணணும் அப்படின்றதுல அவருக்கு உருவப்படாம இருந்தார். அந்த சுவாமி பெரிய பெரிய சதசெல்லாம் நடக்கும், அதுக்கெல்லாம் நீங்க அந்த பவுண்டரி ஆசிரம் வந்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும்னாக்க, சுத்தூர ஒரு 4-5 புத்தகம் பண்ற மாதிரி ரூம் இருக்கும், 4-5 இருக்கும், அதாவது தெரிய பண்ற ரூம் சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி 4-5 கட்டி வச்சிருக்கார். எதுக்கு கட்டினார் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி யாராவது வந்தான்னாக்கா அவள்லாம் தகை பண்ணி சாப்பிடணும். அதுக்கோசரம் 2000s எனக்கு எப்போ ஞாபகம் இல்லை, இல்லை இந்த சுவாமிக்கு சதாப்தியா தெரியல, நிறைய பண்டிதர் இருந்திருக்கா, ஒரு 5-6 பேர் சுயமாச்சாரியர்கள், அவளுக்கு தான் ஆராதனை ஆகணும், அவள்னா பெருமாளாடு பண்ணிருக்கா, அவள் தகை பண்ணி சாப்பிடணும். சுவாமி என்ன பண்ண தெரியுமோ, அங்க இருந்த இடத்த 4-5 இடத்த அந்தந்த ஆச்சாரிய குருவாலும் குடிச்சுட்டார். அவள் அங்கங்க தன் பெருமாள் ஆராதனை பண்ணிப்பா, அங்க தலையை பண்ணிப்பா, அவ சாப்பிடுவா. இதாவது மொத்தமா 50 பேருக்கு தலை பண்ணி போடுறதுன்றது ரொம்ப சுலபம், 60 மனுஷால வச்சுமா தலை பண்ணணுமா எல்லாருக்கும் சாட்சிடுறதுன்றது ரொம்ப சுலபம். ஆனால் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறதுன்றது, ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டம். இன்னொன்னு, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், என்ன கஷ்டம்னு பாருங்கோ, நம்மளும் ஆச்சாரமா தானே இருக்கும், இங்க இருக்கிறவாள்லாம் வரவாள்லாம் தனியா தலை பண்ணி சாப்பிடுறேன்றாளே இங்கே சாப்பிடக்கூடாதோ அப்படின்னு தோணலாம். ஆனால் அது மாதிரி தோணக்கூடாது. அதிதி சத்காரன்றது அவள் திருவள்ள என்னவோ அதை பார்த்து பண்ணணும். இந்த சுவாமி அதை பார்த்து 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 பண்ணினார், எல்லாரிடத்திலயும் பண்ணுவா. இந்த சுவாமி அந்த ஆசிரமத்திலேயே பாத்துக்கோங்க, ஆசிரமத்திலேயே இடம், அவள் இடம் கொடுத்துருவார், தான் பாத்திரம் கொடுத்துருவார், சாமான் கொடுத்துருவார், எல்லாத்திலையும் இந்த இவாள்லாம் தடை பண்ணி சாப்பிடுவா.
எவ்வளவு அழகான விஷயம் அது. இந்த மாதிரி ஆதித்யம் பண்றதுல இந்த சுவாமி அப்படி தலைசிறந்து விளங்கினார் அப்படின்னாக்க அதுல சந்தேகமே கிடையாது. ஆதித்யம் இந்த இதாவது பொதுவா இவர் வந்து இந்த ஞானத்தை சொன்னேன்னு சொல்றதெல்லாம் காட்டணும். சுவாமி ஜீவனத்துல எப்படி எப்படி வாழ்ந்து காமிச்சார், அடியே அனுபவிச்சது எப்படி, அதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ யாராவது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா, சமுதிர பிரயாணம் பண்ணிட்டா, அவன் கணக்க பரஞ்சாதம் பண்ணிக்கணும்னு சுவாமியை கேட்டான்னு சொல்லுவோங்க. சுவாமி நிதினம் பண்ணு முதல்ல சேதுஸ்நானம் பண்ணிட்டு வரக்கூடாது. சேதுஸ்நானம் பண்ணிட்டு வரணும், அங்க போய் பிராயசத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தாதான் அவருக்கு இது பண்ணுவார், பரஞ்சாதம் பண்ணி வைப்பேன். காரணம் இந்த ஆச்சாரம்ன்றது ஏன்னா தன்னுடைய ஆசிரமத்தை ஆச்சாரத்தை விட்டு போக கூடாது. அந்த கிரமத்திலேயே இந்த சுவாமி எழுந்து கொண்டிருந்தார். யாரையுமே இன்னொன்னு மனம் நோதுற மாதிரி யாருக்கும் பேச மாட்டேன். குத்தி காமிக்கிறது, சும்மா வெய்யறது, கோபமா இருக்கிறது, அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ண மாட்டேன் சுவாமி. அதனாலதான் பாருங்க அவாட்டெல்லாம் சொல்லுவேன், புரிய வைப்பார், அன்னைக்கு முதல்ல நம்ம சிக்ஷிப்பேர். அது எல்லா ஆசிரமத்திலும் உண்டு இருக்கு, பூர்வாசிரமோ அல்லது சன்னியாசாசிரமோ எல்லாத்தையும். இந்த சுவாமி எப்படி இருந்தாருனாக்க எப்பொழுதும் சிக்ஷதான். ஒருத்தர் வந்தார், அவர் சேர்த்தார், நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அவர் முதலாம் சுவாமி வாசிச்சுவார். சுவாமி நம்மளுக்கு தெரியுமா கேட்டு, என்ன சுவாமி கிட்ட வாசிச்சிருக்கேன், ஏன் நீ வந்து சுரூபத்தை எடுத்துட்ட, நீங்க சிகையை எடுத்துட்ட, குடும்ப சிண்டாக்க ஒன்னு தப்பு சொல்றாளா யாராவது, உன் கிரகிணியை கூட்டுங்கடா, வாண்டி அதை கூட்டுங்கடா, அஞ்சு நிமிடத்துல அவளையே மனசை மாத்திடுறேன். ஏன்னா சுவாமிக்கு அது மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும், மிச்சபடி சந்தியாவந்தனம் பண்ணு. எங்க வித்யா எங்க ஓர இணைந்து நான் ஓரின்ற ரிசர்ச்னு ஒரு இதில் இருந்தேன், ஒருத்தர் ப்ராஜெக்ட் பண்ணார் ஷிவைஷ்ணவ சம்பிரதாயத்தில், அதுக்கோசரம் இந்த சுவாமி போட்ட புஸ்தகங்கள்லாம் வாங்கணும்னு போனார். நான் அவருக்கு ஃபோன்லாம் பண்ணி ஃபோன்லாம் கொடுத்து மாதிரி சொல்லுங்கன்னுட்டு அவர் போய் என் பேரை சொல்லிட்டார் சுவாமி கிட்ட, வேலையநல்லூர் நாராயணன் சொல்லுங்கோ தெரியும் திருப்பதி இருக்கேன்ட்டு. அது சொன்ன உடனே அவருக்கு தெரிஞ்சு கொடுத்தோம், அவர் புஸ்தகம்லாம் வாங்கி வந்துட்டார் என்கிட்ட வந்து சொல்ற. அவர் அவர் வந்து ஸ்மார்த்தர் பிரபாகரராவும் பேர். அவர் வந்து என்கிட்ட சொல்ற, சுவாமி நான் ஒரு சன்னியாசியை சேவிக்கல, பெரிய வேதவியாசரை கொண்டாடுறீங்களே நீங்கோ, அப்படிப்பட்ட மகான நான் சேவிச்சுட்டு வந்தேன். ஏன்னா அந்த சுவாமியை சேவிச்சவாளுக்குதான் தெரியும், அப்படியே அக்னி ஜொலிக்குமே அந்த மாதிரி ஜொலிப்பேர் சுவாமி, அவ்வளவு அழகு கம்பீரமா இருப்பார். திருமேனி ஆஜானு பாகு ரொம்ப நன்னா ஆறு அடி அப்படி எழுந்து இருப்பார் சுவாமி, ஆறு ஆறு அடி. நீங்கள்லாம் எப்ப சேவிச்சுங்களோ எனக்கு தெரியாது, அடியன் சேவிச்சதெல்லாம் ரொம்ப ஹைட்டா கம்பீரமா எழுந்துரடியாகும். ஐயோ கடைசி அது அந்த இதுலயே இருந்ததுனால தபஸ்வி மாதிரி இருந்த, அதனால அந்த சுவாமியினுடைய சோபை இருக்கு பாருங்கோ, என்ன சோபை, அவர் சொல்லிட்டாருன்னு உடனே செய்யணும்னு தோணிடும், அவர் சொல்லிட்டாருனாக்க அது செய்யணும்னு தோணிடும். அந்த மாதிரியாக நான் சொல்றேன் நீ செய் அப்படின்ட்டு. இந்த சிக்ஷைங்கிறது அவருக்கு ஆச்சாரத்திலையும் அனுஷ்டானத்திலையும் சுரூபத்திலையும் சதசு யாராவது ஒருத்தர் குடுமை இல்லாம அல்லது குடுமை இருக்கும் மோக்ஷவரம் பண்ணிட்டா அது மாதிரி சபையில வந்து உட்காந்து வச்சுக்கோங்க, சுவாமி என்ன பண்ணுவேன், நீ விஷயம் சொல்ல முடியாது, எழுந்து போயிடு எழுந்து போயிடுற சதசர விடமாட்டேன். சுரூபத்தோட இருந்தாதான் சதசர உட்காருப்பேன், இல்லாத போனாக்க சதசர உட்காந்துக்க மாட்டேன். சுரூபம் இருக்கணும். சிகாவான்கள் இன்னி பெரியும் அது அகோபிரோணத்தையும் நடக்கிறது. சிகாவான்கள் இருந்தாதான் ஆண்டவர் நட்சத்திரம் அப்படிதான் கிராப் வச்சுண்டா முகஸ்வரம் பண்ணிண்டாக்கா உச்சுக்கவே மாட்டா தெரியவா. ஒரு பையன் வந்தான், அவனை பார்த்து விஷயம்தானவனும் சரி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டார் அழிங்க. ரெண்டு வருஷம் முன்னாடி காஞ்சி ஒரு சதசம் நடந்தது, ஒரு பெரிய பண்டிதர் தான் ஸ்மார்த்தர், அவர் கிராப் வச்சுட்டு விஷயம் சொல்லிவிட்டார் அழிங்க அங்கேயே கேட்டார். போன வருஷமே நான் சொன்னேன் சுரூபானவா சுரூபானவான்னு சொல்லியிருந்தனே, இப்படி வந்து விஷயம் சொல்றேன் அப்படின்னு கேட்டார். அவரு வயசு அறுபது வயசு பயப்பட மாட்டா பிரிவா. காரணம் இந்த சுரூபத்தோட இருந்தாதான் அந்த ஞானத்துக்கு மரியாதை.
ஞானத்துக்கு அதுதான் மரியாதை. அதனால சுவாமிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். சில பேர் பூனல்ல சாவிய கட்டின்றப்பா, வண்டி சாவி ஆத்துருவோம் சாவி, ஏன்னா பூனலை ஒன்றும் கட்ட மாட்டான், திருட மாட்டான், அதனால சாவி பத்திரமா இருக்கும் கட்டின் இருப்பா. சுவாமி பார்த்தா அங்கேயே வைவர், இந்த மாதிரி கட்டிக்கூடாது, பூனல் சுத்தமானது, இந்த மாதிரி சுத்தமான பூனல் இல்லை, இதெல்லாம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. காரணம் இந்த சிக்ஷைங்கிறது அவருக்கு அந்த மாதிரி இருந்தார் சுவாமி. ஆதித்யமோ இந்த மாதிரிலாம் இருந்தார் இவர். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் சுவாரஸ்யமானது, கிரந்த பிரகாசனம், புஸ்தகங்கள், ஒன்று ரெண்டு புஸ்தகங்கள்ல தேசிகளுடைய ஸ்ரீசூக்திகள், ஸ்தோத்திர பாடங்கள், எல்லாரும் ஸ்தோத்திர பாடம் வந்து சந்து சொல்லிக்கிறோம், ஸ்தோத்திர பாடத்தை நாம் எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த ஸ்தோத்திரங்கள்ல என்ன அர்த்தம் பொதிஞ்சிருக்கு, வேதியின் என்ன சாதிச்சிருக்கார் அப்படின்னுட்டு யாருக்குமே தெரியறதில்லை, யாருக்கும் தெரியறதில்லை. அர்த்தத்தோட அனுபவிச்சோன்னாக்கா ஆனந்தமா இருக்கும், அர்த்தத்தோட அனுபவிச்சாக்கா இது சொல்லணும். அடைய கொஞ்ச நேரம் முன்னாடி கஜேந்திர ரக்ஷா அந்த இது அஷ்டபுஜாஷ்டகம் சொல்லிட்டு இருந்தேன், அதுல வந்து அழகா இருக்கிற ஸ்லோகங்கள் அதுலதான் இருக்கு, சுய பிரவர்த்தே மமக்கும் பிரயாசை, சுய அப்பிரவர்த்தே மமக்கும் பிரயாசை. இதுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும், அத தெரியாம இவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. பயம் பயம் குதசியா தொய்சானு கம்பே, நீ கணக்க இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, பயம் ஏன் வரப்போறது, நீ வந்து என்கிட்ட கிருபையோட இருந்துட்டேன்னாக்கா பயம் எப்படி வரும் கேக்குற சுவாமி. பயம் குதசியா தவசானு கம்பே ரக்ஷா குதசியா தவஜாத ரோஷே அப்படிங்கிறார். என்ன அழகான வாக்கியம் பாருங்க, நீ எனக்கு என் பேர்ல கிருபையோட இருந்துட்டேன்னாக்கா எனக்கு ஏன் பயம் வரப்போறது, அல்லது நீ என் பேர்ல கோச்சு விட்டேன்னு வச்சுக்கோ, நிகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னாக்கா எனக்கு ரக்ஷை எப்படி கிடைக்கும், ஏன்னா நான் பாவம் பண்ணிவிட்டேன் அதனால எனக்கு ரக்ஷையே வராதே, நீ எனக்கு கோச்சு விட்டேன்னாக்கா எனக்கு ரக்ஷை வராது. சின்ன ஸ்லோகம் ரெண்டு வரி, இது எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு இதுல, எத்தனை வாட்டி சேவிச்சாலும் இந்த அர்த்தத்தெல்லாம் அனுபவிச்சு அது சொல்லணும். இங்க சுவாமி வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எங்கிட்ட சொல்றேன், ஒவ்வொரு வாட்டி சதவீதம் நடக்கிட்ட புத்தகம் எல்லாம் கொடுப்பார், டேய் இந்த புத்தகம் எல்லாம் இங்கெல்லாம் பாருங்கிற டா போட்டு சொல்லுவார் சுவாமி. புத்தகத்தை எல்லாம் பார்த்து நீங்கள்லாம் இந்த விஷயத்தை வச்சு உபன்யாசம் எல்லாம் பண்ணணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னுட்டு அத்தனை தேசிய ஸ்தோத்திரங்கள் அவர்களுடைய அக்கியானங்கள் போட்டார். அந்த மாதிரி திருப்பள்ளாண்டு இருக்குல்லையோ, அந்த திருப்பள்ளாண்டுக்கு அக்கியானம் இருக்கு, பரகால சுவாமி பண்ணிருக்கார், ரங்கநாத சுவாமி பண்ணிருக்கார், அதுக்கப்புறம் உபநிடத பாஷ்யக்காரர் சம்ஸ்கிருதத்துல பண்ணிருக்கார். இந்த சம்ஸ்கிருதத்துல பண்ணதுக்கு அடியேன வச்சுன்னு அடியேன சாய்ச்ச, இந்த மாதிரி நீ வந்து இதுல பண்ணிவிடு, அந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கிற உபநிடத பாஷ்யக்காரர் பண்ண வியாக்கியானத்தை தமிழ்ல எழுதிடு அப்படின்னு சொல்லி அதை வந்து திருப்பள்ளாண்டு வியாக்கியானே வந்தது. அது அந்த மாதிரி நிறைய, அந்த மாதிரி நம்ம வாசுதேவாச்சாரத்தை சொல்லி வேதிக சகசரநாமம், வேதிக சகசரநாமம் முழுக்க அத்தனைத்துக்கும் அழகா வியாக்கியானம் பண்ணி அவ்வளவு பெரிய புஸ்தகமா போட்டாவா. சுவாமி என்ன பண்ணாருனாக்கா இந்த கிரந்தங்கள் நிறைய விஷயங்கள், இது லௌகிகாலுக்கும் உபயோகமா இருக்கணும், வைதிகாலுக்கும் உபயோகமா இருக்கணும், அதுவும் இந்த தேசிய ஸ்தோத்திரங்கள் வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ, சின்னாம பாட்டாச்சார் சுவாமி, ஏவி கோபாலாச்சார் சுவாமி, இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்லாம் சாதிச்ச வியாக்கியானங்கள், அந்த வியாக்கியானங்கள் அர்த்தம் எல்லாம் ரொம்ப தீர்க்கமா இருக்குது. அப்படியே பார்த்திருக்கேன், என்கிட்ட கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பார்த்தா எவ்வளவு விஷயங்கள். தயாசதத்தை பாருங்கோ, ரெண்டு பாட்டு போட்டிருக்கேன் சுவாமி, வரதராஜன் ஜாஸ்து 51 ஸ்லோகம், அதுக்கு அவ்வளவு பெரிய புத்தகம், அச்சுத புத்தகம், எல்லாத்தையும் பண்ணிருக்கார். இந்த மாதிரி பெரிய காரியம், ஸ்ரீமுத்த மாண்டவனும் 20,000 பக்கத்துக்கு மேல மொத்தம் சேர்ந்து சாஸ்திர கிரந்தங்கள் ஸ்தோத்திர கிரந்தங்கள் அதெல்லாம் பண்ணிருக்கார் ஸ்ரீமுத்த மாண்டவனும். இந்த பரவாக்கோட்டை சுவாமி
அத்தனை கிரந்தங்களை வெளில கொண்டு வந்தார். இன்னொன்று சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ, பணம் கொடுத்து யாரும் வாங்க மாட்டோம், நாங்கள்லாம் வைத்தியர்கள், பணம் கொடுத்து வாங்கவே மாட்டோம். சுவாமி வந்து என்ன பண்ண அழகாக பண்ணார், அவர்களுக்கெல்லாம் வந்து சம்பாவனை பண்ணிட்டு இருக்கோம், அந்த சம்பாவனைக்கு பதிலாக ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்துட்டு புஸ்தகமாக கொடுக்கலாம். ஏன்னா அந்த புத்தகங்களுடைய விலை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் குறைவாக அவர்கிட்டேருந்து பணம் எடுத்து புஸ்தகம் கொடுத்து அந்த பணத்தை வச்சுட்டு சதசுக்கெல்லாம் போச்சுன்னே உங்களுக்கு சம்பாவனை கொடுக்குச்சு, 3000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா கொடுத்தாரு. அந்த 1000 ரூபா இருக்கு பாருங்கோ, அதை எடுத்துப்பார். அதுக்கு அந்த புத்தகங்களை குறிச்சுல 3-4 புத்தகங்கள், அந்த 3-4 புத்தகங்கள் வச்சுருந்தோன்னா என்ன ஆகுன்னா, அதுக்கு பணம் எடுத்துட்டு அவ்வளோ இல்லையோ, ஒரு 50 வண்டி தான் வர, 1000 ரூபா எடுத்துட்டோம்னாக்கா 1000 × 50 = 50000 ரூபா ஆகும், வேற புத்தகம் வெளியிடலாமோ இல்லையோ, அந்த மாதிரி சுவாமி பண்ணினார். இந்த புத்தகம் வெளியிடுறதுன்றது ரொம்ப கஷ்டம், காரணம் அந்த புத்தகம் யாரும் விலைக்கு வாங்க மாட்டா, யாரு இந்த காலத்தில் யாரும் புத்தகம் பார்க்கறதில்ல, எல்லாமே செல்போனில் வந்துடுச்சு, கம்ப்யூட்டரில் அந்த டெலிகிராம் அது இது எல்லாத்துலேயும் வந்துடுச்சு, எனக்கும் டெலிகிராம் எல்லாம் அமைச்சிருக்கா, எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட எங்களுக்கு அது வாட்டமாக இல்லை, எங்களுக்கும் வாட்டமாகவே இல்லை. அதிகாரம் சாராளியா புஸ்தகத்தை சின்னாடின்னு சொல்லிட்டு இருக்கேன். வீரவள்ளி சுவாமி கிட்ட கேட்டேன், உத்தமன் சுவாமி வியாக்கியானத்தோடு இருக்கு, அதுக்கோதனும் கேட்டேன், தேவையான உத்தமன் சுவாமி வியாக்கியானது அப்படின்னு பார்ப்பேன், இல்லாத போனா சோகம் படிக்கச்சே மாத்திரம் புஸ்தகம் வேணுடைய எனக்கு, ஏதோ பெருமாள் ரூபாய் ஏதோ ஒட்டு பண்ணிட்டேன், அதனால சோகம் வாசிக்கச்சே மாத்திரம்தான் அடி எனக்கு புஸ்தகம். மீதி நாள்லாம் அவன் வந்து நீதி எல்லாத்துக்கும் அப்படியே அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, அத்தை வச்சு எனக்கு ஞாபகிச்சுக்குவேன். அதனால புஸ்தகம் இல்லாமல் எங்களால் பார்க்க முடியல, ஆனால் புஸ்தகம் யாரும் வாங்க மாட்டேன்றா. புஸ்தகத்தை வெளில கொண்டு வர்றதுன்றது ஒருத்தர் டைப் அடிக்கணும், அதுக்கு 4 வாட்டி ப்ரூஃப் பார்க்கணும், ப்ரூஃப் பார்த்தாக்கா அதுக்கெல்லாம் நம்ம அந்த பிரிண்ட் பண்ணுறானே அவன் ரொம்ப படுத்துவான், ஒழுங்காகவே பண்ண மாட்டான், நம்ம பிரிண்ட் பண்ணால் கூட அதை திருப்பி காமிக்க மாட்டான், அவனுக்கு சீக்கிரம் அது சொல்லுவா, குளிக்க யாரை மேற்க பார்த்தான், கூத்தாடி கிழக்க பார்த்தான் அப்படின்வா, சீக்கிரம் காரியம் முடிஞ்சுதா எது முடிச்சுட்டு போயிடணும், அந்த மாதிரி இருப்பா வாழலாம். அதனால சுவாமி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தனை கிரந்தங்களையும் கொண்டு வந்தார். திருட ரகசியங்கள், ஸ்ரீமத் ரகசியத்தில் விசாரம், ஸ்ரீமத் ரகசியத்தில் விசாரம் புத்தகம் பாருங்கோ, ஒரு மூலை மாத்திரம் இருக்கும், நீங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களா தெரியாது. அந்த புத்தகத்தில் பிரமாண திரட்டு போட்டிருக்கார், அனுபந்தங்கள் போட்டிருக்கார். பிரமாண திரட்டுன்னு என்ன அர்த்தம், ஒரு ஸ்லோகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த ஸ்லோகம் எங்க இருக்கு அதை முழுக்க தேவதைகள் என்ன பண்ணுவாருனாக்கா, முழுக்க ஸ்லோகத்தை சொல்ல மாட்டார், முழுக்க ஸ்லோகத்தை சொல்ல மாட்டார், சுனாமியோ புரோடாசகா அது உண்டு இருக்கும், ஆனால் அது எங்க இருக்கு அப்படிங்கிறது எடுத்துன்னு வருவார். அது முழுக்க அந்த ஸ்லோகத்தை பார்த்து அந்த காலத்தில் போட்டிருக்கா, அந்த ஸ்லோகத்தை எடுத்து அதை கிரமப்படுத்தி, அது இந்த காலத்தில் கிரந்தனிப்பு படிக்கிறவாடி கிடையாது, அதனால நாகரத்தை வச்சுலாம் போடணும் தேவநாகரி, அந்த மாதிரி வச்சு சுவாமி பார்த்து 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 பண்ணினார். அப்படி பண்ணினது 1-2 புஸ்தகம் இல்லை, அது அத்தனை பேருக்கும் அவ்வளவு உபயோகமா இருக்கு, ஒரு ஆராதனை பிரக்கிரியே போட்டிருக்கேன் சுவாமி, நீங்களாம் பார்த்துருக்கீங்களோ நோ தெரியாது, அந்த ஆராதனை பிரக்கிரிய எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கு, இப்போ ஆராதனை பண்ணணும்ன்றதுல எல்லாருக்கும் ஆசை வந்துருக்கு. அவாவா சாலக்கிராம மூர்த்திகள் போன வருஷம் எனக்கு பேர் மறந்து போயிடுத்து, அந்த மாமி இல்ல லட்சுமி மாமியா யாரோ தெரியாது, அவள்லாம் எதுக்கு போயிட்டு வந்தா முக்திநாத், அங்க போய் பிரமாண இடங்கள் பண்ணி வந்தா, அவ கோப்பாரே அப்படின்னு சொன்னா அத்திவிரத சேவிக்கிச்சு, அப்பாரின்னு சொன்னேன் முக்திநாத் போனா பிரமாண இல்ல பண்ணுவாங்கோ அப்படின்னு ஆசையா இல்ல பண்ணுவா, காரணம் எல்லாருக்கும் ஆராதனை பண்ணணும்னு ஆசை வந்து, அதுக்கு வேணும்னு ஆராதனை பிரக்கிரியை அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி அழகா தமிழ்ல அந்த புத்தகத்தை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள், வேதாந்த புஸ்தகங்கள், அது மாதிரி இந்த சகோதர ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திர புஸ்தகங்கள், சம்பிரதாய புஸ்தகங்கள், இவைகள் அத்தனையும் சுவாமி அவ்வளோ அழகாக சாட்சி இது பண்ணிருக்கார், முத்திரணம் பண்ணிருக்கார். ஒரு புஸ்தகம் வெளில வருதுன்றது ஒரு குழந்தைய பிரசவிச்சுக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டம், அது எங்களுக்குலாம் தெரியும், ஏன்னா நாங்கள் அதெல்லாம் இருக்கோம். அந்த மாதிரி லட்சுமுத்தாண்டவன் ஸ்ரீமத் ரகசியத்தை சார்த்த 4 வால்யூம்ல போட்டிருக்கார், எல்லாம் வியாக்கியானங்கள், பஞ்ச வியாக்கியா, 3 புஸ்தகங்கள் வியாக்கியானங்களோட ஸ்ரீமத் ரகசியத்தை சாரம், 4வது அனுபந்தம் அப்படின்னு அனுபந்தத்துக்கே ஒரு பெரிய புஸ்தகம் இல்லை, அற்புதம். அது மாதிரி
பெரிய புஸ்தகம் போடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த சுவாமி அந்த மாதிரி அற்புதமாக கிரந்தங்கள் எல்லாம் இது பிரகாசப்படுத்தினார். இப்படி பாருங்கோ, இவருடைய அவதாரம், ஊர், அபிஜாத்தியம், அனுஷ்டானம், ஆச்சாரம், வைராக்கியம், ஞானம், சபையை நடத்துறது, சபையை நடத்துச்ச இந்த மகான்களுக்கெல்லாம் மனங்கோணாமல் நடக்கிறது, அதன் பிறகு வர்றவாளுக்கெல்லாம் ஆதித்யம் பண்றது, ஆதித்யம் பண்றது, அது ரொம்ப கஷ்டம். அது என்ன அராவ பிசிதம் காரியம், ஆதித்யம் கிரகமாகதே கேத்தமப்பி ஆகதே சாயாம் நோபசம்மரதே துருமஹா அப்படின்னு ஸ்லோகம் ஒண்ணு உண்டு சாந்தி பர்வால. அதாவது விரோதி வந்தான்னா கூட அவனுக்கு தன்னால முடிஞ்ச பிரியந்தம் ஆதித்யம் பண்ணணுமா, விருந்தோம்பல் பண்ணணும். அதுக்கு உதாரணம் சொல்றது, தன்னை வெட்டுறதுக்கோசரம் கோடாலி எடுத்துன்னு வரான் ஒருத்தன், அந்த சமயத்துல மரம் என்னை வெட்ட வரான், இவனுக்கு நிழல் கொடுக்க கூடாது அப்படின்னு நிழல அது வந்து இழுத்துமா, இழுத்துக்காதே. அந்த மாதிரியாக இந்த ஆதித்யம் பண்ணணும். யாருக்கா இருந்தாலும் வர்றவா எத்தனையோ பேர் வருவா, அத்தனை பேரையும் சமாளிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சுவாமி அத்தனை வைதிகாலுக்கும் அத்தனை லௌகிகாலுக்கும் அத்தனை ஆச்சாரிய புருஷாளுக்கும் அவளுக்கெல்லாம் ஏத்த மாதிரி பண்ணினார். அத மாதிரி கிரக பூர்வாசிரமத்துல ஒரு கிரகஸ்தர் இப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நடத்தி காமிச்சு ஆச்சாரத்தை காமிச்சார். உத்தம ஆசிரமத்துல இங்க எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி காமிச்சார். கடைசி பர்யந்தம் அவர் காரோ வேணோ எதுவும் ஏறல, ஏன்னா அவரோட முடிஞ்சது. கார் ஏறினதுனால தோஷம் ஒண்ணும், கார் ஏறாததுனால வசதியோ இல்லை. ஆனால் அந்த காட்டு முனி முனிகள் ரிஷிகள் மாதிரி வா, அவன் நடந்தே போவேன், எங்கேயும் இது பண்ணது கிடையாது. அந்த மாதிரி மகான் கடைசி பர்யந்தம் தன்னுடைய விரதத்துல சங்கல்பத்துல எதையுமே விட்டுக் கொடுக்கல, விட்டுக் கொடுக்காம அந்த மாதிரி எழுந்துட்டு சுவாமி சன்னியாசாசிரமத்துல. அதே மாதிரியாகவே இந்த இது பெரிய பெரிய சன்னியாசிகள் இருப்பா, எந்த சன்னியாசியா இருந்தாலும் சரி, தன்னை காட்டிலும் சங்கல்பத்துல அதிகமா இருந்தா அவளை சஷ்டாங்கமா சேவித்தார். இத ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு, இதை நான் கேள்விப்பட்டேன் மதுராந்தகன் சுவாமி கிட்ட. மதுராந்தகன் சுவாமி கோட்டிபுரம் சுவாமி பண்ணுவேனாம், 10 வயசு பிரம்மச்சாரி, அல்லது பிரம்மச்சாரி சேவிச்சா சேவிக்க வேண்டாம், ஒரு கிரகஸ்தன் இன்னொரு கிரகஸ்தரை சேவிச்சாக்கா, அப்போ அந்த கிரகஸ்தர் வயசை பார்க்க கூடாது, திருப்பி சேவிச்சிடணும். மதுராந்தகன் சுவாமி கோட்டிபுரம் சுவாமி அனுஷ்டானம் ஆகுது, யாரு சேவிச்சாலும் யாரு சேவிச்சாலும் இத சுவாமியே உபன்யாசிச்சார். கோட்டிபுரம் சுவாமிய இவர் வித்யார்த்தியா இருக்கா சேவிச்சாராம் பரவாக்கட்ட சுவாமி. அப்போ கோட்டிபுரம் சுவாமி திருப்பி சேவிச்சுட்டாராம். அந்த சமயத்துல இந்த சுவாமி என்ன பண்ண, ஐயோ அபசாரம் அபசாரம் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேரா பரவாக்கட்ட சுவாமி. அது கோட்டிபுரம் சுவாமி சேவிச்சாரா, இல்ல எங்க பெரியவா ஸ்ரீவைஷ்ணவாளுக்குள்ள சின்னவா பெரியவா கிடையாதுன்னு சொல்லிருக்கா, சின்ன வைஷ்ணவன் பெரிய வைஷ்ணவன் கிடையாது, வைஷ்ணவாள் எல்லாரும் சமந்தான், சேவிக்கணும் தான் சொல்லி தந்திருக்கான் சுவாமி பரமபாகவதர். அந்த மாதிரி சொல்றாரு மதுராந்தகன் சுவாமியும் அந்த மாதிரி பண்ணிருந்தேனா. மதுராந்தகன் சுவாமிய இவர் போய் சேவிப்பேனா, சேவிச்சாக்கா சுவாமி என்ன பண்ணுவாருனாக்க திருப்பி சேவிப்பேனா மதுராந்தகன் சுவாமி. உடனே இவர் யுஜோ யுவன் வேணாம், எங்க பெரியவா அப்படிதானே சொல்லி கொடுத்துருக்கா. அதனால இந்த சுவாமி என்ன தெரியுமா பண்ணேரா, மதுராந்தகன் சுவாமிகிட்ட வைசுதேவ உபதேசம் வாங்கிட்டேனா, தன் தேவிகளோட போய் வைசுதேவ உபதேசம் வாங்கிட்டேனா, கேள்விப்பட்டது சொல்றா பெரியவா. அதனேந்து அவர் சேவிக்கிறத நினைச்சுட்டார், இவர் சேவிச்சாக்கா மதுராந்தகன் சுவாமி திருப்பி சேவிக்க மாட்டார், ஏன்னா ஆச்சாரியர் ஆகிட்டாரோ இல்லையோ உபதேசம் இருந்ததுனால, அதனால சேவிக்க மாட்டேன் சுவாமி. பாருங்க பெரியவா ஆச்சாரம் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு, மதுராந்தகன் சுவாமி தன்னை சேவிக்க கூடாது, தனக்கு வைசுதேவ உபதேசமும் ஆகணும், எல்லாத்தையும் வச்சுட்டு அழகா அதை உபதேசத்தையும் வாங்கி காரியம் அதை இது சொல்லுவா. மகாபாஷ்யத்துல பதஞ்சலி சொல்றார், எப்படி சொல்றாருனாக்கா, ஒருத்தன் தர்ப்பணம் பண்ணான பித்ரு தர்ப்பணம், எப்படி தர்ப்பணம் பண்ணான், மாமரத்துல போய் தர்ப்பணம் பண்ணானாம், மாமரத்து அடியில ஜலம் அழகா போயிட்டான். அங்க சொல்றானா பிதரஸ பிரீணிதாக ஆம்ரஸ்ய சிக்தகா அப்படின்னுட்டு,
சித்திரக்கடுக்கும் திருப்தி ஆயிடுத்தோ, மாமரத்துக்கும் ஜலம் கொட்டியாச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இது இந்த சுவாமி வந்து அந்த சுவாமி சேவிச்சா அவருக்கு சங்கடமா இருக்கு, பேரப்பட்ட மகான் நம்மளை சேர்க்கிறாரு, அதனால அதுலேருந்து தப்பிச்சாகணும். வயசுலேயே உபதேசமா வேண்டாச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் சுவாமி முடிச்சுண்டு கடைசியில 2012 ஐப்பசி மாசம் அவதார சமாப்தி ஆச்சு. அந்த அவதார சமாப்தியும் ரொம்ப நாள்லாம் படுக்கல, முதல் நாள் இருந்தார், அப்படிலாம் பிக்ஷா ஆயிருக்கு எல்லாம். அடுத்த நாள் சுவாமியினுடையது இதுவாயிடுச்சு. கடைசி பரியந்தம் சுவாமி பிக்ஷைய ஸ்திரீகள் கிட்ட இருந்தா பிக்ஷா வாங்கிட்டார், ஸ்திரீகள் கிட்டதான். ஸ்திரீகள் கணக்க ஊர்ல இல்லைன்னாக்கா சொஜிதான் அங்க சுவாமிக்கு பிரசாரம் கிடையாது. அந்த மாதிரி அனுஷ்டானத்தை காமிச்சார். அந்த மாதிரி கடைசி பரியந்தம் அத மாதிரி எழுந்துருளி இந்த இத சந்யாசாசிரமத்தையும் முடிச்சுண்டு அற்புதமாக எங்கெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவா, அதெல்லாம் முடிச்சுண்டு லீலா பூதியில அனுபவிச்சத, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணத, ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணத, எல்லாத்தையும் திருப்பி பண்ணணும், அங்க போய் நித்திய பூதியில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எழுந்துருளி இன்னி பரியந்தம் அங்கேந்து நம்ம அத்தனை பேரையும் அனுகிரகிச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட மகான் இந்த சுவாமி. இந்த சுவாமியினுடைய சரித்திரம் அடியனுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், இன்னும் நிறைய தெரிஞ்சவா இருப்பா, அவள்லாம் இன்னும் கூட நிறைய சொல்லுவா. அடியனுக்கு தெரிஞ்சத இங்கே நிறைய விஜயாபிச்சின் அடியேன். இதுல தோஷங்கள் இருந்தாக்கா க்ஷமித்துருவனமா பிரார்த்திக்கிறேன். இந்த சொல்லணும்னு சொல்ல சொல்ல வச்சு அடியனையும் பவித்திரமாக்கி கேட்டு நீங்களும் பவித்திரமானீர்கள் இல்லையோ, அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரணாமங்களோட தன்யவாதத்தை சமர்ப்பிச்சுண்டு முடிச்சுக்கனடியேன். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.